தொடர்வது விரைவு செய்திகள். மருத்துவ பட்டப்படிப்புகளில் அகில இந்திய அளவில் ஒதுக்கப்படும் இடங்களில் இந்த ஆண்டே ஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருப்பது அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் யுகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுவிட்டோம், அது சம்பந்தமான தொடர் நடவடிக்கைகளும் நடந்துவிட்டன. எனவே இந்த ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அரசு நினைத்தால் சில நாட்களிலேயே விண்ணப்பங்கள் பெற்று இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும் என்றும் கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். ரசாயன பக்க விளைவுகள் இல்லாத புதிய வகை கிருமி நாசினிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கோவையைச் சேர்ந்த எடா பியூரிஃபிகேஷன், மும்பையைச் சேர்ந்த இம்ப்ளாக்ஸ் வாட்டர் சிஸ்டம்ஸ், புனேவைச் சேர்ந்த வி இன்னோவேட்டிவ் பயோ சொல்யூஷன் உள்ளிட்ட மொத்தம் 10 நிறுவனங்கள் பாதுகாப்பான கிருமி நாசினி தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளன. தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொழில் முனைதல் வளர்ச்சி வாரியம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் முயற்சியில் இவ்வகை கிருமி நாசினிகள் கண்டறியப்பட்டுள்ளது. லடாக் பகுதியின் இந்திய மற்றும் ஆசிய தட்டுகள் இணையும் பகுதியில் டெக்டானிக் என்ற கண்டத்தட்டு நகர்வியலால் அதிகம் தாக்கம் ஏற்படும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிலநடுக்கம் குறித்த ஆய்வு, முன்னறிவிப்புகள், மலைத்தொடரின் நில அதிர்வுகள் அமைப்புகள் போன்றவற்றில் பெரும் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேராடூனைச் சேர்ந்த வாடியா இமாலய புவியியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் இம்மாற்றத்தை கண்டறிந்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் டாண்டேவாடாவில் 10 பெண் நக்சலைட்டுகள் உட்பட 32 நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பர்சூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த இவர்கள் நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு தாங்கள் மனம் திருந்தி சரணடைவதாகவும் தெரிவித்தனர். கடந்த 3 மாதங்களில் இத்திட்டத்தின் கீழ் 150 நக்சலைட்டுகள் சரணடைந்ததாக தாண்டேவாடா காவல்துறை ஆய்வாளர் அபிஷேக் பல்லவா கூறியுள்ளார். பாதுகாப்பு காரணம் கருதி சரணடைந்த நக்சல்களின் விவரங்கள் குறித்து வெளியிடப்படவில்லை. மக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை சிறந்த முறையில் ஏற்படுத்தியமைக்காக வழங்கப்படும் தேசிய ஊடக விருதுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதளம் அல்லது சமூக வலைதளம் ஆகிய துறைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 20 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் கதிர் அறுவடை திருநாள் கூடலூர் புத்தூர் வயலில் பாரம்பரிய முறைப்படி இன்று கொண்டாடப்பட்டது. இப்பகுதியில் வசிக்கும் குறும்பர், தோடர், பணியர் உள்ளிட்ட சமுதாய மக்கள் ஐப்பசி மாதம் 10 தேதி பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் ஆண்டுதோறும் இதை கொண்டாடி வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு கோவில்களில் கூட்டம் கூடுவதை தடுத்து தலா 2 மட்டும் நெற்பயிருடன் சென்று வழிபட்டனா்.